அரிசி பையில் மண் நிரப்பி செடி வளர்க்கறதுக்கு தயாராக வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு குரோ பேக் மாதிரியே அழகாக நீட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 அடி உயரம் இருக்கும், 1 அடி அகலம் இருக்கும். எந்த காய்கறி செடிகள் வளர்த்தாலும் நல்லா வளரும். 1 கத்தரி செடி, 1 தக்காளி, 1 பச்சைமிளகாய் செடி, 1 வெண்டை செடி இதில் வளர்க்கலாம். கீரைகள் வளர்க்கலாம், விதை போட்டு நாற்று வளர்க்கலாம். இதுக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும். இந்த ஆடிப்பட்டத்துக்கு நீங்களும் விதைகள்லாம் விதைக்கிறதுக்கு இந்த மாதிரி பையில் விதைக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க மல்லிகை செடி வளர்க்கலாமான்னி. மல்லிகை செடி வளர்க்க வேண்டாம், ஏன்னா இந்த குரோ பேக் வந்து அரிசி பேக்கு 6 மாதம்தான் இருக்கும். அப்புறமா மக்கி கொட்டிடும். அப்புறம் அந்த செடிகளை நம்ம மாற்றி நடவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால் முதல்ல வந்து மல்லிகை செடியை இந்த மாதிரி பைகளில் நடவு பண்ண வேண்டாம். காய்கறி செடிகள், கீரைகள் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம பார்க்குற இந்த அரிசி பையை எப்படி ஒரு செடி வளர்க்குற குரோ பேக் மாதிரி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கூட வேறு சேனல்களில் பார்த்துருக்கலாம். அப்படியே அரிசி பையில் சும்மா அப்படியே மண்ணல்லி வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அழகாக இருக்காது. அது சரிஞ்சு விழுந்துடுற மாதிரியும் இருக்கும், மேலேயும் இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி அப்படி சாதாரணமாக விட்டுருப்பாங்க, இது பார்க்கவும் நல்லா இருக்காது. இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், ரவுண்டாக இருக்குது பாருங்கள், மேலே பாருங்கள், நல்லா ரவுண்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம 1 நிமிஷத்தில் இந்த அரிசி பையை மாற்றிடலாம். முதல்ல இந்த பேக்குக்கு அடிப்பாகத்தில் நமக்கு தேவையான அளவு ஹோல்ஸ் நிறைய போட்டுடணும். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிக்கிடுங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல அப்படி வெட்டி விட்டுருங்க. இந்த பாருங்கள் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். எண்ணி பார்த்தோம்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5. இந்த பக்கம் 5 ஹோல்ஸ் போட்டிருக்கேன், இந்த பக்கம் 5 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஹோல்ஸ் எந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு செடி நல்லா வளரும். அடுத்தாப்பில் நம்ம இந்த மாதிரி மடக்கி விடணும். இந்த அடியில் இந்த மாதிரி ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பக்கம் வாய் பக்கம், கீழே இந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. கீழே இந்த மாதிரி ஸ்டிச் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அப்படி பிடிங்க, இப்படி பிடிங்க, மடிச்சுக்கிட்டு ஒரு முக்கோணம் மாதிரி மடங்குது பாருங்கள். இந்த பக்கமும் அதே மாதிரி, அதே மாதிரி அந்த முக்கோணத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக நம்ம பிடிக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே மடிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி மடங்கி நிற்கிது பாருங்கள். இப்படி மடங்கி நிற்கிறப்ப தான் நம்ம கீழே வச்சோன்னா ரவுண்டாக இருக்கும். இது நல்லாவே பெருசாக மடக்கி விடணும். அது மண்ணல்லி வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். நம்ம மண்கலவை நிரப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டாயிரும். இது இப்படி இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப்லர் வச்சு சும்மா பின் பண்ணணும்னாலும் பண்ணலாம், லைட்டாக பண்ணி விடலாம். இப்போ அடுத்தாப்பில் இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே கரெக்டாக ஈவனாக இந்த மாதிரி உள்பக்கமாகவும் மடித்து விடலாம், அப்படி இல்லைனா இதை வெளிப்பக்கமாகவும் மடித்து விடலாம். முதல்ல 1 மடிப்பு நம்ம மடித்து விடணும். அப்படி இங்கே கரெக்டாக எந்த அளவு மடித்து விடுறோமோ அதே அளவு இந்த ஆப்போசிட் பக்கமும் மடிக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நான் 2 மடிப்பு மடிச்சிட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளே 1 மடிப்பு இருக்குது பாருங்கள், 1 மடிப்பு, 2வது மடிப்பு, 2 மடிப்பு மடித்து விட்டுட்டேன். மடித்து விட்டுட்டு இப்போ கீழேயே நம்ம மடித்து விட்டுட்டோம். கீழே இங்கே மடித்து விட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ தூக்கி அப்படியே வைங்க, குரோ பேக்காக மாறிடும். இப்போ உள்ளே பார்க்குறது தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அடியில் வச்சு மண் போடும்போதே அது ரவுண்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே வரணும் ஆரம்பத்துலேருந்தே. இப்போ நான் உங்களுக்கு மண் நிரப்பி காட்டுறேன். என்கிட்ட இப்போ மண்கலவை தயாராக இல்லாததால் நான் மண்ணையே நிரப்பி காட்டுறேன். அடியில் கொஞ்சம் மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா காஞ்ச இலைகள் போடுறேன்.
இந்த காஞ்ச இலைகளை ஸ்ட்ரெயிட்டாக முதல்ல போடக்கூடாது, ஏன்னா தண்ணியில் ஊறி அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிரும். மண் போட்டுட்டு தான் அடுத்தாப்புல காஞ்ச இலைகள் போடணும். இப்போ இந்த மாதிரி நான் மண்ணை நிரப்புகிறேன். நீங்கள் தொட்டியில் மண்கலவை நிரப்புனாலும் சரி, குரோ பேக்கில் மண்கலவை நிரப்புனாலும் சரி, இதே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மண்ணை நிரப்பிக்கிட்டு வரும்போதே இந்த பேக்கோட ஷேப்பும் ரவுண்டாக இருக்குதான்னு நம்ம கவனிச்சுக்கிடணும். மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரவுண்டாக பண்ணி விடணும். அப்போ தான் பேக்கை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வேறு சேனல்களில் குரோ பேக்கை கூட கவனிச்சிருக்கலாம். அந்த குரோ பேக்கெலாம் ஒரு மாதிரி நெளிஞ்சி கோணையாக இருக்கும். அது நம்ம கார்டனை பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இந்த மாதிரி மண்ணை ரவுண்டு பண்ணி விட்டால் தான் பேக் வந்து ரவுண்டாக வரும் கடைசியில். ஆரம்பத்தில் இந்த பேக்கோட வாய்ப்பகுதியை நம்ம ரெண்டு மடிப்பு மடித்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பு நான் மடிச்சிருக்கேன். மொத்தம் மூணு மடிப்பு மடிச்சிருக்கோம். அப்படி மடிக்கிறப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா ரவுண்டாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம ரொம்பவும் மடித்து மடித்து விட்டு உயரத்தை ரொம்ப ஷார்ட் ஆக்கிடக்கூடாது. உயரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறப்ப தான் செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளரும். அப்புறம் மண் கலவையை பற்றி நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு மண் எந்த தன்மை உடையதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல உரம் கோக்கோ பீட்லாம் கலந்து மண் கலவை தயாரிங்க. காஞ்ச இலைகள் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. கோக்கோ பீட்டுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச இலைகள் சேர்த்து மண் கலவை தயாரிங்க. இப்போ நம்ம அரிசி பேக் செடி வளர்க்குறதுக்கு தயாராக இருக்குது. நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டதுனால எவ்வளோ நீட்டாக அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.